வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்பகி ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் முதல் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஜாக் பாட்டியார் கொடுக்குறதுன்னு பேசியிருந்தோம். இரண்டாவது பதிவில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சங்கடத்தை கொடுக்கும், யாருக்கு வந்து ஜாக்பாட்டை கொடுக்கணும்னு பேசியிருந்தோம். மூன்றாவது, அப்போ நல்லது ஒரு பக்கம் நடக்கிறதுனா கெட்டது யாருக்கு நடக்க போகுது, யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும், யாருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக வந்து சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கறதுங்கிறது ஒரு பக்கம் ஒரு இன்வால்மெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருந்தாலும் கூட சில ராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுடைய அதிகார போதை, உங்களுடைய ஆணவத்தை கண்டிப்பாக தூக்கியிருந்தால் மட்டுமே இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் வெற்றிகரமாக நகர்த்த முடியும். இல்லை என்றால் சனியினுடைய கோபத்திற்கு ஆளாகி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் 4 கூட்டு தலையில் கூட்டு வச்சிருவார். அப்புறம் நீங்கள் உட்காந்து புலம்ப வேண்டித்தான், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது விலகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா கொடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அனுபவிக்க வெளியே போகிற வரைக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். யார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் ஒன்றும் வேலை நடக்காது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள், அதாவது அகம்பாவம் ஆணவம் வேண்டாம் இந்த ராசிக்காரர்களுக்கு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தாலும் கூட அதே சமயம் சில ராசிகளுக்கு கெடுதலும் பண்ணுவார்னு சொல்லி சொன்னேன். அந்த வகையில் பார்க்கும்போது கடுமையான சோதனைகளும் சில ராசிக்காரர்கள் தரப்போகிறார். சனி பகவானுடைய பயணத்தால் யாரெல்லாம் வந்து பயனடைய போகிறாங்கிறது இதில் சொல்கிறேன். இந்த 2023 வரக்கூடிய புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் வாக்கியப்படி பார்க்கும்பொழுது மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறார். அப்போது யாருக்கு வந்து இந்த ஆணவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ யாருக்கு இந்த எந்த ராசிக்கு இதை எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்கிறேன். யாரெல்லாம் இதில் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியாக பயணக்கூடிய சில ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல வரக்கூடிய ராசி வந்து கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியிலேருந்து தப்பி கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கண்ட சனியிலேருந்து தப்பிச்சு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. இந்த கணவன் மனைவிக்குண்டான கருத்து வேறுபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். விட்டு கொடுத்துருங்க, யாராவது ஒருத்தர் தோற்று போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கவனம் அவசியம். அதே மாதிரி வந்து அஃபேரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதை, தேவையற்ற தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விடுங்கள். அதே மாதிரி எதிர்பாலத்தினரிடம் கண்டிப்பாக கவனம் ரொம்ப 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 முக்கியம் கடகராசிக்காரர்கள். அதற்கடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கண்டிப்பாக கவனம் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் போதும் அதே மாதிரி விற்கும் போதும் விழிப்புணர்வு தேவை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக தீர்வு உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 7 சனி காலத்தில் சனி பகவான் கொடுத்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க, இன்னும் சொல்லணும் அப்படின்னா தாங்கியாச்சுன்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்தாலும் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஆணவம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஆணவம் இருந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது, திருப்பி அதே பிரச்சனை போய் மாட்டிக்கிடுவீங்க. ஏற்கனவே நிறைய பட்டையாச்சு இழந்தாச்சு, திருப்பி போய் அதில் போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 2ம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக முடிந்து இப்போ பாத சனி ஆரம்பிக்குது. பேசும் வார்த்தையில் கண்டிப்பாக கவனம். அதே மாதிரி சிலருக்கு வாக்கினால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும், பணப்பிரச்சனையில் கண்டிப்பாக உங்களுக்கு சிக்க வைக்கும். அதே நேரத்தில் 7ம் சனியில் வந்து பார்த்திங்கன்னா பாத சனி அப்படிங்கிறதுனால பதற்றம் இந்த பயத்தெல்லாம் குறைச்சி மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். ஸோ வாக்குகள் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். அதற்கடுத்த வரக்கூடிய ராசி கண்டிப்பாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம சனியாக அமரும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான அமைப்பு உண்டு. ராசியில் அமரக்கூடிய ஜென்ம சனி வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனத்தை செலுத்தணும். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கை உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதற்கடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 12ம் விரயஸ்தானத்தில் சனி அமரும்போதே வந்து பார்த்திங்கன்னா
இலவசனி வந்து ஆரம்பிக்குது. அப்போ தேவையற்ற செலவுகளும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்தாலும் விரயம் அதிகமாகிட்டு இருக்கும். கொடுக்கல் வாங்கல நிறைய சிக்கல் வர்றதுனால கொஞ்சம் பணத்தை வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சு பண்ணுங்கள், சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிங்க. மீனராசிக்காரர்களுக்கு வந்து 2023 ஆண்டு முதல் ஏழரசனி அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் தான் ரொம்ப 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 கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருளாதாரத்தில் முடக்கிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, சிக்கல், கடன், பொருள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த அந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி தயவுசெய்து போடாதீங்க. கொஞ்சம் 7 வருஷம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே வந்து சாதகமாக போகாது, சில நேரத்தில் ஸ்பீட் பிரேக்கர் வரதான் செய்யும். அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதற்குத்தான் சனி பகவான் உள்ளே வந்து படிப்பினையை கற்றுக் கொடுப்பார். அதாவது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்கு படிப்பினையை கற்றுக் கொடுக்க வரும்பொழுது நிதானம் ரொம்ப முக்கியம். எப்பவுமே படிக்கும்பொழுது நம்ம நிதானமாக தான் படிப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த ஏழரை சனிங்கிறது நிதானத்தை கற்றுக் கொடுக்க வரக்கூடிய ஒரு திசை. அதனால் வந்து அமைதியாக இருங்க, பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, யாரையும் நம்பி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சொல்லாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி சுப விரைவுக்கு அந்த நீங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சுப விரயமாக பண்ணிவிடுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏழை எளியவர்களுக்கு நிறைய தானங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க. யாருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு ரொம்ப முக்கியம். கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வந்து எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி ரிஷபராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்ல பலனை கொடுக்க போகிறார். மிதன ராசிக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆணவங்கள் மட்டும் கண்டிப்பாக அந்த ராசிக்கு வேண்டாம். மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிகளுக்கு வந்து சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகளில் விலக போகுது. அதனால் நான் சொல்லக்கூடிய ராசிகள்லாம் வந்து லாபம் வர்றது அப்படிங்கிறதுனால ஆணவத்தில் மட்டும் ஆணவக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழை சனி விலகுது அப்படிங்கிறதுனால நிம்மதி பெருமிச்சு கண்டிப்பாக விடுவாங்க. நிறைய ஜாக்பாட் வரக்கூடிய அமைப்பு, இழந்த செல்வமெல்லாம் திரும்பி கண்டிப்பாக அவங்க கைக்கு வரும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். சனி பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் கண்டசனி, அஷ்டம சனி, அத்தாஷ்டம சனியெல்லாம் வந்து கடந்து வந்து நிறைய வெற்றியை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலே தருவார். பொருளாதார நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். திடீர் பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் துலராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தம சனியெல்லாம் விலகி உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வதனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வளர்ச்சி அடைந்து புதிய வீடெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே ஆணவத்தை தவிர்த்து வாழ்க்கையில் வசதிகளை பெறுவதற்குண்டான அமைப்பாக்கு சரி அமைப்பை பெறுவதற்குண்டான பாதையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அத்தனை ராசிக்காரர்களுமே நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து என்ன செய்கிறங்கிறத யோசித்து தெரியும், என்ன பேசுகிறோங்கிறத யோசித்து நீங்கள் பேசி செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். நற்பவை நற்பவை நலனை நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குறிப்பில் நமக்கு.